ஸோ ஸ்டூடண்ட் எக்ஸ்ப்ளேஷன் பற்றி தான் மறுபடியும் பேசுகிறோம் இந்த வாட்டி இன்னும் டீட்டெயிலாக பேச போகிறீங்க அப்படின்னா சரி நேற்று நேற்று நான் போட்ட வீடியோவே எனக்கு போதும்னு இருந்துச்சு ஓகே நம்ம விஷயத்துக்கு மறுபடியும் இந்த விஷயம் நம்ம விஷயம் நம்ம கண்ணுக்கு வந்திருக்கு ஸோ இதை பற்றி நம்ம பேசணும் ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணுன்றதை பற்றி நான் சொல்லணுன்னு நினச்சேன் நான் அதை பற்றி பேசிட்டேன் அண்ட் இன்னைக்கு காலையில் நான் சும்மா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்க்கும்போது நான் ஒரு ஸ்டோரி பார்த்தேன் ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நான் என்னை பற்றி தான் போட்டிருந்தாங்க ஸோ ஏன்னா அதை பற்றி அகெயின்ஸ்ட்டாக பேசினேன்ற ஒரு அந்த ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயும் பார்க்கலாம் அந்த விஷயத்தை இப்போ நான் பேசின விஷயத்துக்கு அகெயின்ஸ்ட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் பட் நான் வந்து சென்டராக இருந்து ஃபேக்டை பேசினேன் அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ பட் நான் மட்டும்தான் அதை பற்றி பேசினேன் அதுக்காக கொஞ்சம் ரிலேட்டடாக ஸோ அதுக்காக தான் அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ இதை பற்றி கொண்டு வந்த அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் வெளிச்சத்துக்கு இந்த விஷயத்தை பற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நன்றி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே சொல்லியிருந்தாங்க நீங்கள் போட்டதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அதாவது விக்டிம்ஸ் இதில் ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் விக்டிம்ஸ் எல்லாம் ப்ளேம் பண்ணியிருக்காங்க அண்ட் இது இது வந்து ஓகே கிடையாது விக்டிம்ஸை ப்ளேம் ப்ளேம் பண்ணுறது ஓகே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் ஸ்டூடெண்ட் இங்கே பல கனவுகளோடு வராங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இங்கே இன்னும் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் என்ன அண்ட் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் பொறுத்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க அண்ட் அதான் அண்ட் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை பற்றி சொல்லாதீங்க ஸ்டாப் செய்யுங்க அவங்க உஷாராக இல்லை அண்டு அவ ஒழுங்காக ட்ரெஸ் போடலை இந்த இப்போது நீங்கள் உஷாராக இல்லை இப்போ வந்து ஒரு ஜாபை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாப்பிக்கில் ஜாப் விஷயத்தை பற்றி இருக்கோம் அதில் நடக்கிற எக்ஸ்ப்ளோட்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த ஒரு லைன் தான் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி சூடாச்சு நான் ஒத்துக்கிறேன் எனக்கு இதான் சூடாச்சு அவள் ஒழுங்காக ட்ரெஸ் போடலாம் இப்போ ட்ரெஸ்ஸை போடுறத பற்றி ஏதாவது இருக்காங்களா இல்லை ஏதாவது அந்த மாதிரி விஷயத்தை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்களா கிடையாது அவன் அப்படி தான் ஏமாத்துவான் நீ ஏன் ஏமாந்த அப்படின்லாம் கேட்காதீங்க ஸ்டாப் ப்ளேமிங் விக்டம்ஸ் இட் இஸ் நாட் ஓகே அப்படின்னு போட்டிருந்தாங்க கரெக்டு தானே அப்படின்னு தான் என்னால் ஈஸியாக உற்ற முடியாது இப்போது பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அண்ட் அந்த ப்ராப்ளம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு ஒரு ஒரு மாதம் போகும் மூணு மாதம் போகும் அதுக்கப்புறம் வந்து அந்த டாபிக் உங்களுக்கு போர் அடிச்சிடும் வேறு எதாவது பிரச்சனை வரும் அதை பற்றி பேசலாம் அந்த ப்ராப்ளம்கு சொல்யூஷன் என்ன அந்த ப்ராப்ளம் ஏன் உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம அத அப்படின்ற விஷயத்தை பேச ஆரம்பித்தாதான் இப்போ நான் நான் இப்போ வந்து இது ஏன் நடக்குது இதோட சொல்யூஷன் என்ன நான் ஒன்று கொடுத்தேன் ஸோ மாதிரி நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஓகே ஸோ நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடும் ஒரு ஒரு மாதத்தில் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த ப்ராப்ளம் வர வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வச்சு பேசிக்கிட்டு இருப்போம் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் நான் இதில் வந்து நான் விக்டிம்ஸை ப்ளேம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் விக்டிம்ஸை நான் ப்ளேம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ப்ளேம் பண்ணலை அதான் ஃபேக்ட் ஃபேக்ட்டுன்றதை நம்ம மாற்ற முடியாது இப்போது ஏற்கனவே இது அண்ட் அண்ட் இதை பற்றி யாருமே பேசலை அப்படின்னு சொல்லிருந்தார் ஸோ எனக்கு அதுதான் அந்த ஒரு காரணம் தான் இப்போது யாருமே இதை பற்றி பேசலெலாம் கிடையாது இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்காங்க இன்னோன்னு நினைக்கிறவங்க இல்லை என்னோட ஆல்ரெடி இருக்காங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வரம்போது என்னென்னா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆல்டா த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுதுன்றாங்க கொஞ்சோண்டு தான் பைசா கொடுக்கறது இல்லை அந்த பைசாவை இழுத்தடிச்சு கொடுக்கறது இல்லை சில பேர் வந்துட்டு இது ட்ரைனிங் செஷன் தான் பண்ணேன் உனக்கு இன்னும் ஜாபே ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ட்ரைனிங்ல பயங்கர வேலையை வாங்கிட்டு ஜாப் கொடுக்காம விடுறது இந்த மாதிரியான சில வேலைகள் இங்க இருக்கிற லோக்கல் வெண்டர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வேலை பார்த்து முடிச்ச பிறகு இல்லை உங்க வேலை சரி இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி காசும் கொடுக்கலையாமா சரி வேலை சரி இல்லைனா பரவாயில்ல அந்த ரெண்டு வாரம் காசு ஏதாவது கொடுத்து வலி ஸோ அதை தான் நான் அதில் சொல்லியிருப்பேன் அண்ட் இப்போ ஏன் அவர் திரும்பி இதை பற்றி பேசினாருன்னு நான் சொல்லலை இதை பற்றி ஏன் பேசிட்டாங்க இப்போ ஏன் நீங்கள் ஏன் நான் அவர்டர்லாம் சண்டைக்கு பண்ணல நான் என்னை சொன்னேன் அப்படின்னா இதை பற்றி யாரும் பேசுகிறேன்னு இல்லை ப்ரோ இப்போ மறுபடியும் இது நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டாங்க ஸோ மக்கள்லாம் இது ஏற்கனவே பற்றி தெரியும் மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இப்போ இவர் கொண்டதுனால மறுபடியும் தெரியும் அண்ட் மறுபடியும் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு கிரியேட்டர் இதை பற்றி பேசுவார் அப்போ மறுபடியும் இது நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது இருக்குதுன்னு தெரியும் ஸோ இதுக்கு இன்னும் இது வந்து சால்வ் ஆகாமல் மறுபடியும் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இது மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டு தான் இருக்குது போல் ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்னு தான் நான் சொன்னேன்னே தவிர ஏன் நீங்கள் இதை பற்றி பேசினீங்க அப்படின்றதுலாம் கிடையாது நல்ல விஷயம் தான் அவர் கொண்டு வந்தது ஸோ எனக்குன்னே அப்போ தான் புரிஞ்சுது இந்த விஷயம் அப்போ ஏற்கனவே நடந்துச்சு இப்போ மறுபடியும் நட இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு அண்ட் நான் ப்ளேம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் ப்ளேம் பண்ணலைங்க நான் சொல்கிறேன் இருக்கிற ஃபேக்டர் தான் சொல்கிறேன் இப்போது இப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் கேஷுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்காதுங்க நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக இப்போ வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கோம்னா நமக்கு தெரியும் இப்போ வந்து கேஷில் வேலைக்கு போகிறோம்னா அதோட ரிஸ்க் என்ன அப்படின்றத பேஸிக்காக நம்மளே யோசிப்போம் அப்படி யோசிக்காமல் இருந்தீங்கன்னா ஓகே இல்லை பேஸிக்காக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் உங்களுக்கு சம்பளம் உடனே கொடுத்துருவான் இல்லை கொடுக்க மாட்டான் இல்லை டிலே பண்ணுவான் இல்லை கொடுக்காமையே விட்டுருவான் இந்த மாதிரி சில ரிஸ்க்குலாம் அதில் இருக்குது அண்ட் உங்களால் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது அண்ட் டாக்ஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி சில ரிஸ்க்லாம் இருக்குது இதெல்லாம் தான் நீங்கள் அந்த கேஷ் வேலைக்கு போகிறீங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரைனிங்க்கும் நீங்கள் என்ன நினை நம்ம என்ன நினைக்கிறோம் சரி நம்ம போய் அந்த இடத்துல வே ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் நமக்கு வேலை கொடுப்பான்னு நம்பி போகிறோம் நமக்கே இருந்தாலும் நமக்கு அதில் ரிஸ்க் என்னென்னு தெரியும் நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்மளவுக்கு நம்ம வேலையும் கொடுக்கலாம் இல்லை நம்மளை வேலையை விட்டு தூக்கமும் செய்யலாம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் தெரியாமலாம் நம்ம அந்த ட்ரைனிங்கை போக மாட்டோம் நம்ம என்ன நினச்சிப்போம் நமக்கு அது நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அங்கே போகிறோம் பட் நமக்கு அங்கே அப்படின்னு நடந்துருச்சு சரி இப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா இப்போ அந்த கடைக்காரனை போயிட்டு நம்ம சண்டை போட சண்டை போடணும்னா சண்டை போடலாம் இப்போது சண்டை போடுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ஊரில் தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒருத்தன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்னொருத்தன் அடிச்சிருக்கான் அதுக்கு அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் அங்கே போய் சண்டை போட்டிங்கன்னா பிடிச்சி தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க இப் அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் கேட்பாங்க எதுக்கு நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நான் எங்கள் ட்ரைனிக்கு வந்து இவன் எனக்கு வேலை கொடுக்காமல் அமிச்சிட்டான் அப்படின்னு அண்ட் அவன் கேட்குறது ப்ரூஃப் இப்போ இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரூஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கேட்பான் அந்த ப்ரூஃப் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா எஸ் நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அதுக்காக சண்டை போடலாம் நமக்கு அது முயற்சி எடுத்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிதா அப்படின்னு ப்ரூஃபே இல்லாமல் அதுக்கு நம்ம போராடுறது அகிம்சை முறையில் போராடலாம் தான் போராட்டம் உண்ணாவிரதம் ஏதாவது பண்ணலாம் வேணாம் ஸோ இதுதான் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நானே சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ போய் நம்ம போய் அந்த கடையில் போய் நின்று கேட்போம் என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்போம் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம போய் ஒன்றும் கேட்க முடியாது அண்ட் கேஷில் வேலை பார்க்க இப்போது இதில் இன்னொரு பேக் இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கப்பட்ட பையன் நீ ஏன் கேஷுக்கு போய் வேலை பார்த்த சரி நீ ட்ரைனிங்கில் வே ட்ரைனிங்கில் வே ட்ரைனிங்கு போனேன்னு சொன்னியே அதுக்கு டாக்குமெண்ட் என்ன எதுவும் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு திரும்ப அது பேக் ஃபயர் ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வேறு ஆப்ஷன் என்ன கேஸ் கொடுக்கலாம் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அடுத்த ஆப்ஷன் அதான் ஒன்று கேஸ் கொடுத்து போராடலாம் இல்லைனா நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கலாம் இதுதான் வேறு அடுத்த ஆப்ஷன் ஸோ நான் சொன்ன ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கேஸ் கொடுத்து போறீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்லைன்னு நான் சொல்ல கண்டிப்பாக கேஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க செகண்ட் ஆப்ஷன் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் இப்போது இவருக்கு நடந்துருச்சு இன்னொருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா அவங்க அவேராக தான் இருக்கணும் இல்லை நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வேலைக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவேன் எனக்கு அது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம் ஸோ நம்ம இதுக்கு இன்னொரு வாட்டி இது இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் நமக்கு யாருக்கும் இந்த மாதிரி மறுபடியும் நடந்துடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் நம்ம அவேராக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அப்படி நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஸோ இதில் யாரும் யாரையும் ப்ளேம்லாம் பண்ணலை நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் வந்து விக்டிம்ஸை பிளேம் பண்ணுறேன் அப்படின்னு நான் விக்டிம்ஸ் கிட்டே ப்ளேம் விக்டிம்ஸை ப்ளேம் பண்ணலை விக்டிம்ஸ் மேலே இருக்க சில மிஸ்டேக்ஸை நான் நோட் பாயிண்ட் பண்ணி சொன்னேன் எமோஷனாக பேசும்போது நம்ம ஃபுல்லாகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் அவர் மேலே தப்பே கிடையாது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்காரு ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு அவருக்கு வேலையே கிடைக்கல கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடச்சிது அங்கே போய் இப்படி ஏமாந்துட்டாங்க அப்படின்னு எஸ் எமோஷன்ஸோடு பார்த்தா அவர் சைடு தான் ஃபுல் நியாயமும் இருக்குது இல்லாமலாம் கிடையாது பட் அந்த நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லைங்க ப்ரூஃப் இல்லாமல் என்னங்க பண்ணுறது ஸோ அதுதான் அண்டு திரும்ப அந்த எமோஷனை வச்சு நீங்கள் வச்சு பார்த்துட்டு சோகமாக இருந்துட்டு இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது இன்னொருத்தருக்கு நடக்க போது மறுபடியும் அவருக்கு சோகமாக வச்சா அவருக்கு எமோஷன் வச்சு பேசிகிட்டு தான் இருக்கப்போகிறோம் ஸோ இது நடக்கக்கூடாதுனா நம்ம சேஃப்டிக்கு நம்ம தாங்க இருந்துக்கணும் நம்ம வேறே இருந்துட்டு இதுக்கப்புறம் தான் சொன்னால் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா டாக்குமெண்ட் கேளுங்க ரிட்டன்டாக அந்த அந்த கடைக்காரன் ஜெனியினாக இருந்தால் கொடுக்க போகிறான் அப்படி அவன் கொடுக்கறதுக்கு பயப்படா இல்லை அப்படி கொடுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படி ஒரு வேலை வேணாங்க பொறுமையாக வேறு வேலை தேடுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சி போட்டு வேலை தேடுறீங்க அப்படின்றது தான் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதில் இருக்குது நான் நிறைய வாட்டி வேலை தேடி இருக்கேன் நான் என் ஃபுல் முயற்சி போட்டு தேடி இருக்கேன் எனக்கு அந்த வேலை கிடச்சிருக்கு அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்த்தவங்களும் நிறைய பேர் ஃபுல் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு ஸோ கிடைக்காமலாம் போயிடாது நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வேலை கிடச்சிரும் ஸோ அப்படி வேலை கிடைக்காதனால நம்ம கேஷ் ஜாப் போகிறோம் வெறும் கே வெறும் காசே கொடுக்காமல் வெறும் ட்ரைனிங்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அண்ட் இந்த ரிஸ்க்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கிட்டு ஸோ ஒரு டாக்குமெண்ட் வாங்குறது இல்லை போகாமல் தவிர்க்கிறது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இதில் நம்மளும் திரும்ப பாதிக்கப்பட மாட்டோம் ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அண்ட் சண்டை போடலாம் அப்படின்னா அதுக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ இதுக்கு தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் பாய் பாய்